how to make this simple and easy. Hi friends, welcome to Nandu Kitchen Club. இன்னைக்கு நம்ம ஆலு மட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ட்ரையா தான் செய்ய போறேன், ஒரு ஜீரா ரைஸ் கே சைட் டிஷா. அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம், என் பசங்க சீரகத்தை எடுத்து இதில் போட்டுட்டாங்க, சாரி. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி. இந்த பட்டாணி வந்து நான் முளைக்கட்டினது வீட்டிலே தான். அது எப்படின்னா ஒன்றுமே பண்ணல, வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹேர்டட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 வீக் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி முளை வந்துடும். அதே போல் சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். எப்போவுமே வந்து நம்ம நார்த் இந்தியன் டிஷ் செய்யும்போது எல்லாமே வந்து சீரகத்தை தான் முதல்ல போட்டு செய்கிறோம். ஏன்னா இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலு ஆலு இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு, பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கறதுனால அந்த பூண்டு ஆட் பண்ணும்போது அதனோட கேஸ்லாம் நம்மளுக்கு எடுத்துரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் 4-5 பல் எக்ஸ்ட்ராவே போட்டு இது பண்ணியிருக்கேன், பீஸ் பீஸாக. இந்த ஆலு மட்டருக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தையுமே போட்டுடலாம். இல்லை பார்த்திங்கன்னா என்னோடய பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல முத்தின பட்டாணின்றதுனால தான், ஃப்ரெஷ் பட்டாணி தான் இது. முத்தின பட்டாணியாக இருக்கிறதுனால நான் இதை வெங்காயத்தோடய போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லைங்களா, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா பட்டாணி கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், நான் மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த ஒரு கப்பை, பாதி கப்பை எடுத்துருக்கிறதுனால, ஒரு 4-5 பொட்டேட்டோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த 1/2 ஸ்பூன் போதுமானது. நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னும் போது மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கிறேன், உங்களுக்கு நல்ல வாசத்தையும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும்ட்டு. இப்போ 2 நிமிஷம் நல்லா வேகட்டுன்றதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோவும் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா. தண்ணி ஆட் பண்ண தேவை, நம்ம ட்ரையாக செய்ய போகிறோம், அதனால தண்ணி ஊற்ற தேவையில்ல. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச பீசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஆலு மட்டன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, ட்ரையு. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் தான் இதுக்கு எடுக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் குக்கரில் ரைஸ் கூட வச்சிங்கன்னா முடிஞ்சுது. இது ஜீரா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சாம்பாரோ அந்த மாதிரி இதுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டோம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம், க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கஸ்தூரி மேத்தி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி இப்படி போட்டோம்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதே போல் இந்த வெந்தயக்கீரை வச்சுவே மேத்தி ஆலு அது கூட நல்லா பரோட்டா செய்யலாம், இதுவும் நல்லாவே இருக்கும். ஆலு மேத்தி ஃப்ரை கூட செஞ்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலு மேத்தி ஃப்ரை வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா. இல்லைதாங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஆலு மட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணி காட்டுறப்போம் இது. இப்போ பாருங்கள், ஆலு மட்டர் ஃப்ரையோடு ஜீரா ரைஸ் செஞ்சுருக்காங்க அம்மா. இதை நான் டெய்லி சாப்பிட்டு கேட்குவேன் அம்மா கிட்டே, நான் சும்மாவே சாப்பிட்டுடுவேன். சப்பாத்தி வச்சு கூட ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் தங்கச்சிக்கும் சூப்பராக வேணும்னு கேட்பா இது ஆலு மட்டர் ஃப்ரை, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.